வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் ஜனவரி 3ஆம் தேதி நடக்க போகுது. அந்த எக்ஸாம் நடக்க போறதும் ஓஎம்ஆர் ஷீட்ல ஒரு சில மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாற்றங்கள் என்னன்றத கண்டிப்பா இந்த வீடியோட கடைசியில உங்களுக்கு முழுசா சொல்ல வரேன். இப்போ அந்த ஓஎம்ஆர் ஷீட் நம்ம எழுதி கொடுத்துறோம் இல்லையா, அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வேலிடேட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட உங்களுக்கு அந்த ஃபார்மேட் அதை எப்படி இருக்கிறத சொல்லிடுறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற அந்த எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்க அந்த சேஞ்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த மாதம் நடக்க போகிற இந்த குரூப் 1 தேர்வு விடைத்தாள்களை திருத்தறதுக்கு புதிய நடைமுறையை அமல்படுத்த இருப்பதாக டிஎன்பிஎஸ்சியின் சேர்மன் திரு பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அவர் செய்தியாளர்களிடம் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வருகிற 3ஆம் தேதி நடைபெற போகிற இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கு எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 256,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதில் 180,000 பேர் தங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் செய்யறதுக்கு ஆதார் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆதார் நம்பரை நீங்கள் இணைச்சிருந்தால் தான் டவுன்லோட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த தளர்வு தள்ளி பண்ணியிருக்காங்க. அதாவது ஆதார் நம்பரை இணைக்கிறதுக்கு ஜனவரி 31 வரை கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாருமே. அப்படி டவுன்லோட் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 180,000 பேர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு வர அந்த ஓடிபி, அது மட்டும் இல்லாமல் பிறந்த தேதி, அதன் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்க ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி நீங்கள் எழுத போகிறீங்க, எத்தனை கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இது போன டிஎன்பிஎஸ்சி தேர்வுலேயே சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இ, அதாவது அந்த ஆப்ஷனை சேர்த்துருக்காங்க. ஏபிசிடி அந்த 4 ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆப்ஷன் இ, அந்த ஒரு கொஸ்டினுக்கே நீங்கள் ஆன்சர் பண்ணலைன்னா நீங்கள் அங்கேயே நீங்கள் ஃபில் பண்ணணும். இ ஆப்ஷனை ஃபுல்லாக ஷேர் பண்ணணும். அந்த ஷேடிங் ஆப்ரேஷன் எல்லாமே எப்படி பண்ணணுன்றதை இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது அதை கண்காணிப்பாளருங்க இல்லையா, கண்காணிப்பாளர் அவருக்கு வந்து கொஷின் பேப்பரை பிரிக்கிறவர்களும் கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அவங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாம் எழுதி முடித்த உடனே அவங்க எத்தனை கொஷின் எழுதியிருக்காங்க அப்படின்றத அவங்க சைன் பண்ண போகிறாங்க. இப்போ நான் எழுதுகிறேன்னா அதை நான் சைன் பண்ண போகிறேன், எனக்கு யார் அந்த ஹாலுக்கு இன்விஜுவலேட்டரோ அவரும் அவருடைய சைன் போடணும் கடைசியாக. அதனால் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸாம் எழுத போகிறது நானாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் இப்போ நான் எழுதுகிறேன்னா அது எல்லாத்தையுமே அந்த கடைசி எண்டில் பார்த்தீங்கன்னா, ஷீட்டில் பாட்டம் ஆஃப் த ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின் எழுத போகிறேன், அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் 2 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நான் எழுதுகிறேன்னா என்னுடைய விவரங்களும், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த விவரங்கள் பார்கோடாக அது பதியப்பட்டிருப்பாங்க. இது எப்படி வேலிடேட் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லிடுறோம். அதாவது தேர்வு முடிஞ்ச உடனே அந்த பார்கோடு உள்ள பகுதியை மட்டும் ஸ்கேன் செஞ்சிருவாங்க. ஸ்கேன் செஞ்சாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்க அந்த கன்சர்ன் ஸ்டூடெண்ட், இப்போ நான் எழுதுகிறேன்னா என்னுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அதில் ஸ்கேன் பண்ணிப்பாங்க அந்த கம்ப்யூட்டரில். ஸோ அப்போ என்ன ஆகுனா அந்த முறைகேடுகளை அங்கே தவிர்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த புதிய நடைமுறை, அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் வேலிடேட் பண்ணுறதுக்கான அந்த புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எழுதுன அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மை அந்த அது கொண்டு தான் எழுதியதாகும். அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விடைத்தாள்களை எடுத்து செல்லும்போது அதை ஏதாவது மாற்றுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு இருந்ததாகவும், அதன் மூலயமா புகார் நிறைய எழுந்தது, அவங்களுக்கு புகார் நிறைய பண்ணாங்க. அதனால தான் இந்த புகார் மற்றும் அந்த புகார் அடிப்படையாக வச்சு இது போன்ற குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்கவே இந்த தேர்வு முடிந்தவுடன் ஓஎம்ஆர் ஷீட்டுகளை அனைத்துமே ஒரு பெட்டியில் வச்சு ஜிபிஎஸ் லாக் போட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஜிபிஎஸ் லாக் போட்டாங்கன்னா யார் எப்போ ஓப்பன் பண்ணாலும் எங்களால் கண்காணிக்க முடியும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் சொல்லியிருக்காங்க. அந்த ஜிபிஎஸ் பொறுத்துனா அந்த பெட்டியின் ரகசிய எண் கட்டுப்பாட்டாளருக்கு மட்டுமே தான் தெரியும் அப்படின்றதுனால முறைகேடு கண்டிப்பாக நடக்காது, முறைகேடு நடைபெறாமல் எங்களால் தடுக்க முடியும் அப்படின்னு அவர் நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு.
இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொரோனா பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் தேர்வு எழுதுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேர்வு மையத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தாலும் அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர், உடல் வெப்பம் பரிசோதனை செய்யப்பட்டு முறையாக கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்பற்ற பின்னர் தான் அந்த கன்சர்ன் ஸ்டூடெண்ட்டை வந்து தேர்வு எழுத அனுமதிக்கணும் அப்படின்னு தேர்வாணையம் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா உடல் வெப்பநிலை, சளி, காய்ச்சல் உள்ளவர்களை தனி அறையில் வைத்து தான் தேர்வு எழுத நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தோழர்களே, இந்த இது வரைக்கும் பார்த்தது டிஎன்பிஎஸ்சியில் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்க அந்த சேஞ்சஸ், அதுக்கப்புறம் எப்படி வேல்யூட் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி சேஃபாக வந்து சேஃப்கார்ட் பண்ண போகிறாங்க, அதாவது பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறாங்க. அதுக்கு தான் ஜிபிஎஸ் லாக் பண்ணிடுறோம். அந்த ஜிபிஎஸ் லாக் யார் கண்காணிப்பாளரோ அவருக்கு மட்டும்தான் அந்த ஜிபிஎஸ் அந்த சீக்ரெட் கோட் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் முறைகேடுகளை எங்களால் தவிர்க்க முடியும்னு சொன்னேன். இதை மட்டும்தான் இப்போ பார்த்துருக்கோம். இப்போது அந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட ஒரு சின்ன ஃபோட்டோ காப்பி உங்களுக்கு அந்த இந்த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் மற்றும் கிளாரிஃபிகேஷனும் கிடைக்கும். எந்த ஆப்ஷன் எப்படி ஃபில் பண்ணணும், அப்புறம் எக்ஸாம் எழுதி முடித்தோடனே அந்த பாட்டம் ஆஃப் த ஓஎம்ஆர் ஷீட் அதாவது செகண்ட் பேஜில் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க அந்த அஞ்சாவது ஆப்ஷன் ஏபிசிடி. நம்ம இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். இது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஓஎம்ஆரில் பண்ண அந்த அதிரடி மாற்றம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த அஞ்சாவது ஆப்ஷன் இ. அந்த ஆப்ஷன் இ எதுக்குன்னா ஒவ்வொரு கொஷின்லேயுமே ஏபிசிடி ஆப்ஷன் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அந்த கொஷினில் பர்டிகுலர் ஆப்ஷன் நீங்கள் எதுவும் நீங்கள் சூஸ் பண்ணலைன்னா அந்த இடத்துலேயே நீங்கள் இ ஆப்ஷனை ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா வேல்யூட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். நம்ம இதுக்கு முன்னாடி கடைசியாக தான் ஃபில் பண்ணணும், எத்தனை கொஷின் அட்டன் பண்ணணும் டோட்டலாக, அதில் எத்தனை கொஷின் அட்டன் பண்ணலை அப்படின்றது தான் இது வரைக்கும் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒவ்வொரு கொஷினுக்குமே அந்த இ ஆப்ஷன் நல்லா நோட் பண்ணிங்க, ஒவ்வொரு கொஷினுக்குமே அந்த இ ஆப்ஷன் இருக்குது. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலைன்னா அது அங்கேயே அதை வந்து ஒமிட் பண்ணலாம். இது வேல்யூட் இருக்கும், வேல்யூட் பண்ணும்போது அது ஸ்கேன் பண்ணி வேல்யூட் பண்ணாங்களே அதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த இ ஆப்ஷனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுவும் ஒரு வந்து இப்போ இருக்க அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு சேஞ்ச். அந்த சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடித்த உடனே உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இடது கையோட பெருவிரல் ரேகையை நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ பண்ணணும்னா எக்ஸாம் எழுதி முடித்த உடனே. இது உங்களுக்கானது. இதோட ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து இன்விஜிலேட் பண்ணுறாங்களோ அவங்க. நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்கீங்களா, அந்த இ ஆப்ஷனும் ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்கீங்களா, இந்த தம்ப் இம்ப்ரெஷன் இதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு அதை பார்த்து செக் பண்ணி அவரும் சைன் பண்ணணும். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிஞ்ச உடனே. ஸோ அப்போ இந்த எக்ஸாம் பார்க்க போகிற அந்த இன்விஜுவல் லெட்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக தான் இருக்குது. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் மாற்றம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோங்க, அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதான் ஏபிசிடி நாலு ஆப்ஷன், ஆன்சரே பண்ணலைன்னா இன்ற அந்த அஞ்சாவது ஆப்ஷன். இப்போ அந்த ஷேட் பண்ணணும் இல்லையா, அந்த இ ஆப்ஷன் சப்போஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணலைன்னா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் கண்டிப்பாக எல்லா தேர்வு மையத்திலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த அஞ்சாவது ஆப்ஷன் இ இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ப்ராப்பராக ஷேர் பண்ணலை, சப்போஸ் ஆன்சர் பண்ணலை, நாலு ஆப்ஷனில் நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ணலை, இயும் நீங்கள் சூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க மார்க்லேருந்து 5 மார்க் கண்டிப்பாக அதை மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு தேர்வாணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஏபிசிடி ஆப்ஷன் 4 ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும், அது டிபெண்ட்ஸ் ஆன் த கொஷின். அதுக்கப்புறம் ஆன்சரே பண்ணலை, ஆன்சர் அந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் விட்டுறக்கூடாது. இந்த தடவை நல்லா ஞாபகம் வச்சுக்க இ ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இ ஆப்ஷனை ஃபில் பண்ணலைன்னா உங்களுக்கு 5 மார்க் அனாவசியமாக போயிடுங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது புதுசாக இருக்க அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்க அந்த சேஞ்சஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். மற்றபடி நீங்கள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி சைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்விஜுவல் லெட்டர் சைன் பண்ணுறது, இது எல்லாமே அது பழைய ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ண போகிறோங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வரலை அப்படின்னா பி ப்ரெசன்ட் அதை வந்து வந்தாங்கன்னா ப்ரெசண்ட்டை வந்து டிக் பண்ணிடணும், அப்படி வரலை அப்படின்னா ஆப்சென்ட்டை வந்து மார்க் பண்ணணும். இதெல்லாம் இன்விஜுவல் லெட்டர் டியூட்டி. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அந்த தேர்வர் அவர் என்ன பண்ணணும்னா எப்படி ஃபில் பண்ணணுன்றது அந்த மெத்தடையும் இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இங்கே சொல்லியிருக்கோம். அதுதான் இந்த இயோட ஆப்ஷன் ஃபில் பண்ணியிருக்காங்க, இதில் எது பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்கோம். இதை பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டேங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நடக்கப்போகுது ஜனவரி 3ஆம் தேதி 2021 இதில் இருக்க அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்க புதிய சேஞ்சஸ் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி வேல்யூட் பண்ண போகிறாங்க, அதை எப்படி ப்ராப்பராக சேஃப்கார்ட் பண்ண போகிறாங்க அதையும் சொல்லியிருக்கோம். அதை டிஎன்பிஎஸ்சியில் தேர்வாணையம் வெளியிட்டிருக்க அந்த இன்ஃபர்மேஷன் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை பற்றின தங்களது மேலான கருத்துக்களை
எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குள்ளே வந்து சேரும். நன்றி.